எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க இப்போ நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்க்கலாங்க. உருளைக்கிழங்கு 4, இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் 3, அதையும் சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடலை மாவு 1 கப், பச்சை மிளகாய் 3, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள்ஸ்பூன், ஓமம் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1/2 மூடி எடுத்து பிழிஞ்சு வச்சுக்கோங்க. மல்லித்தழை சிறிதளவு, சால்ட் தேவைக்கு ஏற்ப. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் பகோடாக்கு நல்லாயிருக்கும். அதே பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இதையும் சின்ன சின்ன பீஸாக இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஓமம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூளையும் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம பிழிஞ்சு வச்சிருந்த எலுமிச்சை ஜூஸையும் சேர்த்துக்கலாம். அரிசி மாவையும் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்குங்க. தனி மிளகாய்த்தூளையும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றது. இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. நம்ம பிறகு பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கணும். ஏன்னா வெங்காயத்துலேயும் உருளைக்கிழங்குலேயும் தண்ணி இருக்குங்க. அதனால் இப்போ நம்ம கரெக்டாக பார்த்து பிசைஞ்சிக்கலாம். பிறகு மாவை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கடலை மாவில் பாதி மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன். பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிறகு சேர்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் அதிகமாக தண்ணியும் சேர்த்துடக்கூடாது. இப்போ இதில் நல்லா கலந்து விட்டு பார்த்துக்கலாங்க. ஏன்னா இதுலேயே தண்ணி இருக்குங்கிறதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து தான் பிறகு தண்ணியை சேர்க்கணும். இதுவே தண்ணியாக இருக்கு பாருங்கள். இப்போ மீதமுள்ளதையும் சேர்த்துடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதுலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் இப்போ கலந்து விடுறேன். இது ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, கெட்டியாகவும் ஆகிடக்கூடாதுங்க. இன்னும் கொஞ்சமும் சேர்த்து கலந்துக்கிறேன். பாருங்கள் எந்த பதத்துக்கு வருதுன்னு நான் உங்ககிட்ட காட்டுறேங்க. அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ மீதமுள்ள தண்ணியையும் சேர்த்துக்கிறேங்க. அப்போ உங்களுக்கு இதுக்கு 1/4 கப் அளவு போதும். இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடுங்க. இப்போ நம்ம அதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் ஆயிலை சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடு வந்துருச்சு. இப்போ அதுலேருந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்து இந்த மாவில் கலந்துக்கிறேன். இன்னும் உங்களுக்கு அது கிறிஸ்பியாக இருக்குங்க. இப்போ ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சமாக மாவு இந்த அளவு இருக்கணும். இதை எடுத்து நம்ம இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக சேர்த்துக்கோங்க.
அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட நல்லாயிருக்கும், குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் ஓமம்லாம் சேர்த்துருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டு இடையில் திருப்பியும் விட்டுக்கோங்க. எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடணுங்க. இது நல்லா வெந்து வந்துட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணுங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க, பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள், கிறிஸ்பியாகவும் இருக்குது. நீங்கள் இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி மீதமுள்ளதையும் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த பகோடாவை சாஸில் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா சும்மா வேறு லெவலாக இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, நீங்களும் வீட்டில் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.